Hello friends, in the kitchen video, we will talk about Bai style biryani. That is Bai wheat la seyra biryani eppadi panna porudendra recipe da iniki namma kitchen video channel la paaka porom. Chicken biryani sey porom iniki namma. Adukku theviyana porutkal enna enna endradha ipo namma paakalam. Lavangam, kraambu, brinji ela, yelaka. Idu ellame 10 grams eduthukonga. 2.5 kilo onion neat vaakla cut panikkanum. இதுக்கு 2 கிலோ டொமேட்டோ நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கணும். மிளகாய் லெமன் வந்து ஜூஸ் பிழிஞ்சுக்கணும். 5 பெரிய சைஸ் லெமனை. இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 300 கிராம், தயிர் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து 50 கிராம், மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் தேவைப்படும். உப்பு வந்து இன்னைக்கு கல் உப்பு எடுத்துக்கலாம். 2 கட்டு புதினா கட்டு, கொத்தமல்லி வந்து 1 கட்டு. அப்புறம் அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா 5 கிலோ. இன்னைக்கு நம்ம 5 கிலோ தான். அந்த 5 கிலோ அரிசியை வந்து 1/2 hour நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம பெரிய பாத்திரத்தில் தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஏன்னா குவான்டிட்டி ஜாஸ்தின்றதுனால, ஏன்னா 5 கிலோ பிரியாணிக்கு 5 கிலோ அரிசியும் 5 கிலோ சிக்கனும் போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் 1 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கணும், சன்ஃப்ளவர் ஆயில். இது கூட மசாலா ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு 5 கிலோ பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு, மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணது கூட, புதினா கொத்தமல்லி தழையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன் முருகலாக கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும். இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி 50 கிராம் இன்றைக்கி நான் சில்லி பவுடர் சொல்லியிருக்கேன். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும், உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நம்ம வந்து 75 கிராம் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் துண்டு, ஒரு சிக்கன் பீஸும் பார்த்திங்கன்னா ஒரு 50-70 கிராம் அளவுக்கு இருக்க நம்ம பிரியாணி கட் சைஸ் சிக்கன் துண்டுங்களை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் உங்களுக்கு வெளியில் தேடி வர டைமில் நம்ம இந்த சிக்கன் துண்டுங்களை ஆட் பண்ணணும். மீன் டைம் இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சிக்கன் போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது அண்ட் தென் சில்லி எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிரேவி மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம். சிக்கன் கிரேவி பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தையுமே. இதில் நடுவில் வந்து நம்ம கிளறி விட்டுக்கணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிரேவியாக வந்ததுக்கப்புறமா தயிர் 1/2 லிட்டர் இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மிக்சரை நல்லா கலந்து விடணும். இப்போது உங்களுக்கு எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் கலர் தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ், பெரிய சைஸ் லெமன் இன்றைக்கி நாங்கள் 5 எடுத்திருக்கோம். 5 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போது மூடி போட்டு மூடிடணும். நமக்கு சிக்கன் எல்லாமே அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக, மசாலாவோட ஃப்ளேவர் ஏறுறதுக்காக மூடி வச்சிடணும். இன்றைக்கி அந்த பாத்திரத்தில் எடுத்த அதே அளவுக்கு 1:2 ரேஷியோ, அதாவது அரிசி வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக எடுத்ததுக்கு அதே பாத்திரத்தில் 2 பாத்திரம் அளவுக்கு, அதே அரிசி எடுத்த அதே வெசலில் 2 பங்கு தண்ணி எடுத்திருக்கோம். அதையும் நம்ம அந்த கிரேவி கொதிச்சு வந்த கிரேவியோடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு. மறுபடியும் நம்ம லிட்டு மூடிடணும். கொஞ்ச நேரம் அந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த சிக்கன் துண்டுங்களும் நல்லா வேகணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்தா இந்த ரைஸ், பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா ஜீரக சம்பாலையும் நீங்கள் பண்ணலாம். பட் இது பாய் ஸ்டைல் பிரியாணின்றதுனால இன்றைக்கி நாங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறோம். ஸோ 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து இந்த சிக்கன் கிரேவியாக வந்திருக்க கொதிச்சுட்டு இருந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கணும்.
ஃபைனலா நம்ம பிரியாணி வந்து கீழ தவா வெச்சிட்டு பாத்திரத்துக்கு அடியில் பிரியாணியோட பாத்திரத்துக்கு பேஸ்ல வெச்சிட்டு மேலே ஒரு பெரிய பாத்திரத்துல இருந்து தண்ணி எடுத்து தம் போடணும். இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி வீடியோல இருக்கிற மாதிரி நீங்க வந்து தம் போடணும். இப்போ தம் போடும்போது ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கணும், தீயை வந்து சின்னதா வெச்சுக்கணும். கம்மி தீயில இது ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி உதிரியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கிண்டக்கூடாது ரைஸ், ஏன்னா உடஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு பாய் ஸ்டைல் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா பிரிஞ்சால் கிரேவியோட என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.